சொல்லு என்ன பாயசம் உள்ள தலையை விட்டு நின்று தேடி கிடக்குற என்ன தேடி கிடக்குற அதில் எல்லாம் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு தான் செஞ்சுருக்குறேன். ஏன் குத்து மதிப்பாக பார்த்து கிடக்குறேன் எல்லாமே இருக்குது சாப்பிடு. நீ வாய் கெச்சு போய்க்குது கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாயசம் காசு சொன்னேன். பாயசமே கரண்டிக்கு வரல. ஏமா ஒரு பாயசம் செஞ்சால் கரண்டிக்கு வரல குண்டானுக்கு வரலன்னு சொல்லி பேச்சு கிடக்குற. பால் பாயசம் பால் பாயசம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எப்படி இருக்கும் இது போல கட்டியாக இருக்கும். ஏதோ ஒன்று செஞ்சு குத்தா சாப்பிட மம்மி. என்ன நீ செஞ்சு அயவா வச்சுக்கிற இதை போய் நான் சாப்பிடணும் களியை களி சேமியா முந்திரி பாதாம் அது ஒண்ணுதான் குறைச்சல பாதாம் மட்டும் தான் போடல. நீ என்ன போட்டு ஏலக்காய் ஏலக்காய் நீ என்ன போட்டு என்ன ஏறுவ காசு கிளாஸ் கிளாஸா குடிக்கணும் டம்ளர் டம்ளரா குடிக்கணும். இரு இரு அது என்ன நூல் நூலா வருது சேமியா நீ பால் காசுன பால் காசுனால அந்தசு இப்படி இருக்குது. இப்போதான் காய்ச்சி எத்தனை வந்தேன் பாயசம் அது இது போல கட்டி அடி காசுக்கா பால் பாயசம்னா சும்மா அப்படியே சர்னு சர்னு வரணும் சர்னு நல்லா தான் இருக்கும். என்னடி நல்லா இருக்கும் என்னால் முடியாத குறைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். அவாவுக்கு டீஸ்பூன் எத்தனை வந்து கொடு சாப்பிட்டு பார்க்கணும். என்ன என்னாலும் முடியாத குறைக்கு உங்ககிட்ட சொன்னதுக்கு டீஸ்பூன்லாம் எங்கே நடந்து கடைக்கு போயிடுச்சா இது போல கதையாக இருக்கும். வாய் கெச்சு போயிருக்குதுன்னு சொல்லிட்டு ரவ இனிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன் நீ பார்த்து வச்சுட்டே எனக்கு. சரி பாரு பாரு எப்படி இருக்கு பாரு டூ ஸ்பூன் எடுத்து வாடி போய் வாடியே கொஞ்சம் பால் மாறினா இப்படி இருக்குது முடியல என்னால் ஏந்திருக்கு முடியல முடியாத குறைக்கு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் கொஞ்சம் செய்டி கொஞ்சம் செய்ய அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பால் பாயசம் நீட்டாக இருக்குது பால் பாயசம் என்ன அடி நீ ஒரு விலகாது அப்படி நீ என்ன பாருடி பாருடி போடி அப்படியே அதுலேயே சாப்பிடுமா கண்டிப்பில் சாப்பிடுமா கரண்டில் சாப்பிட்டா என்ன நல்லா இருக்கும். சரி கையில் ஊற்றி சாப்பிடு பொங்கல் மாரி இருக்கும் பொங்கல் மாரி இருக்குமா அந்த கையில் ஊற்றி சாப்பிடு. இன்னும் நான் ஒன்றும் முடியாத நான் நவுந்து கடந்தேன் அந்த கரண்டியை கொடு நான் தரேன் கரண்டி கொடு. இன்னும் நான் முடியாத இருந்தால் என்ன கே தேவருது பார் ஒன்று ரெண்டு இல்லை மூணு திராட்சை வச்சு கொடுக்குறேன் கை காட்டு என்னத்துக்கு கை காட்டு இது போல பாயசம் செய்வாங்க அப்படிதான் இருக்கும் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் மட்டும் அப்படி இருக்குமா அம்மா சாப்பிட்டு பாரு நாங்கள்லாம் காசணுமாண்ணா பால் பாயசம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எப்படி காஃபி போல் இருக்குமா உங்கள் வீட்டில் காஃபி போல் இருக்கும். சரி அது சாப்பிட்டு பாரு இது சென்னை பாயசம் இது எப்படி இது நல்லா ஜோராக இருக்குது ஜோராக இருக்குதா ஜிகு ஜிகுன்னு இல்லை ஜிகனா மாரி இருக்குது ஜிகனா மாரி இருக்குதா உப்பு சே உப்புன்ற பாரு சக்கரை இருக்குதா இல்லையா சக்கரெல்லாம் நல்லா தான் இருக்குது நீ காசு அழிவு சரியில்லடி ஒரு வேளை கெட்டு போச்சோ கெட்டு போச்சு நான் தெரில அது கூட என் வாய்க்கு ஒன்றும் தெரில. இது எனக்கே ஒரே டவுட்டாக இருக்குது கஞ்சி தண்ணி மாதிரி ஒரு மாதிரி நூல் நூலாக போகுது ஏன்னா கஞ்சி தண்ணி மாதிரி தான் வச்சுக்கிறியே சரி விடு சோறு உடச்சக்கா கட்டி ஆகுது போகிற கஞ்சி தண்ணியை அது போல் இருக்குது இல்லை நான் செஞ்சது நல்லா தான் செஞ்சேன் ஏன்னா கஞ்சி தண்ணி எடுத்து ஊற்றுறாங்களான்னு தெரில யார் வந்து அடுப்பு பண்ணுன உன்னை தவறா ஒரு வேளை நீயே எடுத்து ஊற்றிட்டியோ கீழே ஊற்றதுக்கு பதில் இதில் ஊற்றிட்டியோ கீழே ஊற்றுறதுக்கு பதில் இப்போ சேமியானு பாயசமானு தெரியாது நான் செஞ்சது உனக்கு பாயசம் மாரி தெரியலையோன்னவோ என்னதான் அக்குரும்பு இருந்தால் அவ்வளோ இது போல் பண்ணலாமா ஒரு குடும்பத்தில் சரி விடு நீ ஒரு பாயசம் செஞ்சு எத்தனை அப்போ என்ன விடு என்னால் நிற்க முடியாது தானே உன்னை செய்ய சொன்னேன் சரி விடு இன்னொரு தடவை பாயசம் செஞ்சு தரேன் சாப்பிடுவேன். இன்னொரு தடவை நீ பாயசம் செஞ்சு நீட்டாக பாலை ஊற்றி நீட்டாக பாலை ஊற்றி நான் குடிச்சி போகிறேன் கிளம்புறேன் டூ ஸ்பூன் இந்த இடத்துல அடி